கோப்பியம் உண்மையும் பின்னணியும். நிறைய பேருடைய காதலில் என்றைக்குமே எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் வர்றது சகஜமான ஒன்று. அது யார்கிட்டருந்து வேணாலும் வரலாம். ஆனால் அது உயிரை எடுக்கக்கூடிய அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. ஆனால் திருவாரூர் மாவட்டத்தில் ஆவின் ஊழியர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவத்தில் நடந்தது என்ன, காதலையும் கடந்து உயிருக்கே வினையானது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் தாலுகா சேந்தங்குடி கிராமத்தை சேர்ந்தவரான ராகுல் ஆவின் பால் நிறுவனத்தில் கம்ப்யூட்டர் ஆபரேட்டராக வேலை பார்த்து வந்திருக்கிறார். எப்பொழுதும் வழக்கமாக காலையில் பணிக்கு செல்பவர் மாலையில் வீடு திரும்பிவிடும் நிலையில் கடந்த 9ஆம் தேதி பணிக்கு சென்றவர் அன்று இரவாகியும் வீட்டிற்கு திரும்பாமல் இருந்திருக்கிறார். இதனால் அவரது குடும்பத்தார் பதற்றமடைந்து பல இடங்களிலும் ராகுலை தேடி அலைந்துள்ளனர். அந்த நேரத்தில் பாண்டவையாற்று படித்துறை அருகே சாலையோர முட்போதரில் உடம்பெல்லாம் இரத்த காயங்களுடன் ராகுல் சடலமாக கிடந்துள்ளார். அதை கண்டதும் அந்த வழியை சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலையின் ஓரத்தில் பைக்குடன் கிடந்த ராகுலின் சடலத்தை பார்த்ததுமே சாலை விபத்தில் இறந்திருக்கலாம் என்றே முடிவுக்கு வந்தனர். பின்னர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவாரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் பிரேத பரிசோதனையின் பொழுது ராகுலின் தலையில் பலத்த வெட்டுக்காயம் இருப்பது தெரிய வந்ததால் அது விபத்தல்ல என்பதை உணர்ந்த போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். அப்போது முதற்கட்ட விசாரணையில் நாகை மாவட்டம் ஆந்தங்குடியை சேர்ந்த மருத்துவக் கல்லூரி மாணவி ஒருவரை ராமச்சந்திரன் காதலித்ததால் மாணவியின் குடும்பத்தார் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும், இதனால் மாணவியின் உறவினரான நந்தா என்கிற வீரத்தமிழன் தனது நண்பர்கள் 3 பேருடன் சேர்ந்து ராமச்சந்திரனை வெட்டி படுகொலை செய்து விபத்தில் உயிரிழந்தது போல் சாலையோரத்தில் வீசியதும் தெரிய வந்தது. கோயிலுக்கு போகணும்னு கூப்பிட்டுருப்பாங்க, இவன் போயிருக்கான். கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்தோடனே அவன் வந்து அடிக்க சண்டைக்கு வந்திருக்கானுங்க. எப்படி வந்தேன்ட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி நீ வீட்டுக்கு போப்பான்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அனுப்பிச்சி விடுறதில் வரையில் வீட்டுக்கு வரும்போது அவங்க இதுலேருந்து ஆந்தக்குடியிலேருந்து வர்ற வழியில் ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ள அந்த இதெல்லாம் அந்த பாதையில் அந்த மழுப்புதர்கிட்ட போட்டு அடித்து குத்தி இந்த கம்பியாலையெல்லாம் குத்திருப்பாங்க. ரத்தம் ஊற்ற அடித்து வெட்டி கொலை பண்ணிவிட்டு தூக்கி போட்டு வண்டியை ஆர்எக்ஸி வண்டியை தூக்கி மேலே தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பட்டுக்கோட்டைக்கு தகவல் கிடச்சி வந்து பார்த்த வந்து விசாரித்தேன். கேட்டேன் எங்கள் சொந்தம் தெரிஞ்சவங்க இருக்காங்க மாங்குடியில், அவர் வந்து கேட்டான். அவங்கெல்லாம் சொன்னாங்க இது மாதிரி மர்டர் தான் பண்ணிட்டாங்க, அவங்க இதுக்கு மாதிரி ஏற்கனவே மர்டர்லாம் பண்ணக்கூடிய செட்டு, அதில் போய் அவங்க பையன் மாட்டிக்கிட்டா இருக்காரன் அப்படின்னு சொன்னாங்க. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடத்தில் நடத்திய விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவலோ இந்த கொலை வழக்கை வேறு கோணத்தில் திருப்பியது. ஆவின் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த ராகுல் அப்படின்றவர் சாலையோரத்தில் தலையில் காயங்களோடு இறந்து கிடந்த சம்பவத்தில் மருத்துவ மாணவியை காதலித்த விவகாரத்தில் தான் அவர் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டதாக நம்பப்பட்டு வந்த நிலைமையில் போலீசாரின் தீவிரமான விசாரணையின் முடிவிலேயோ வெளிவந்த திடுக்கிடக்கூடிய தகவல்கள் சொல்லக்கூடிய விவகாரமே வேற. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஆரம்பத்தில் ராகுல் சாலை விபத்தில் உயிரிழந்திருக்க கூடும் என்று எண்ணிய நிலையில் அது காதல் விவகாரத்தில் நடந்த கொலை என கூறப்பட்டது. ஆனால் கொலையாளியிடம் நடத்தப்பட்ட தீவிர விசாரணையின் முடிவில்தான் அது தவறான நடத்தையால் நடந்த கொலை என்பதும், அதில் ராகுல் காதலித்து வந்ததாக கூறப்பட்ட மருத்துவ மாணவியின் தாய் கவிதா சம்பந்தப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. கவிதாவிற்கு திருமணமாகி ஒரு மகள் ஒரு மகன் இருந்த நிலையில் கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக அவரை விட்டு பிரிந்து தன் 2 பிள்ளைகளுடன் வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் கோபி என்பவரை 2வதாக திருமணம் செய்துள்ளார். ஆனால் கோபி வேலைக்காக மலேசியா சென்ற நிலையில் முதல் கணவருக்கு பிறந்த மகள் வெளியூரில் தங்கி டாக்டருக்கு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் கவிதாவிற்கு ராகுல் அறிமுகமாகி இருக்கிறார். பின்னர் இவரது பழக்கம் கவிதாவின் மகனை பைக்கில் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுவிட்டு சாயங்காலம் ஸ்கூல் முடிந்ததும் மறுபடியும் வீட்டிற்கு அழைத்து வருவது வரை நீண்டிருக்கிறது. இதனால் ராகுலுக்கு கவிதாவிடம் நெருக்கம் அதிகமானதால் இந்த விவகாரம் கவிதாவின் வீட்டிற்கு தெரிந்தது. மேலும் இது குறித்து அறிந்த கவிதாவின் உறவினர் நந்தா என்கிற வீரத்தமிழன் கவிதாவை கண்டித்ததும் கவிதா ராகுலுடனான தவறான பழக்கத்தை கைவிட மறுத்ததால் நேரடியாகவே ராகுல் வீட்டிற்கு சென்ற நந்தா ராகுலின் தந்தையை மிரட்டிவிட்டு வந்திருக்கிறார். ராகுல் என்னுடைய பேரன். ராகுல் வந்து ஆவின் பால் திருவாரூரில் வேலை பார்த்துட்டு இருக்காப்புல, சொந்த ஊர் சேந்தங்குடி. சேந்தங்குடியிலேருந்து டெய்லி போயிட்டு வந்து காலையில் போயிட்டு சாயந்தரம் பைக்கிலே போயிட்டு பைக்கிலே வருவார். இதுக்கு இடையில் கவிதாங்கிறவங்க ஆந்தங்குடிங்கிற ஊரை சேர்ந்த இது கவிதாங்கிறவங்க அவங்க பையன் இந்த இதுக்கு ஆவின் பாலுக்கு பக்கத்தில் ஸ்கூலில் படிக்கிறதுனால வரையில் பழக்கம் ஏற்பட்டுருக்கு. பழக்கம் ஏற்பட்டோடனே அவங்க பொண்ணை கட்டித்தரேன்னு சொல்லி பேசி இது பண்ணியிருப்பாங்க இருக்கு. அதனால் அவங்க பேசி இது பண்ணையில் இவங்க டெய்லி சாப்பாடெல்லாம் கூட கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வரையில் இவங்க பழக்கம் ஏற்பட்டோடனே அதே ஊரில்
இவன் போய் பார்த்துருக்கான், பேசியிருக்கான். அதே ஊரில் உள்ளவர் வீரத்தமிழன்கிற நந்தகுமார், நந்த வீரக்கு தமிழன் நந்துங்கிறவர், அவர் ஒருதலை பட்சமாக காதலிச்சிருப்பார்ப்பில் இருக்கு அந்த பொண்ணை. காதலிச்சதுனால அவர் வந்து நீ எங்கடா இங்கே வர்ற அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. நான் இங்கே இருக்கேன், நான் தான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பார்ப்பில் இருக்கு. இல்லை சொந்தக்கார பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான். இதுக்கிடையில் நேற்று ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி, ரெண்டு மூணு நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்கும், எங்கள் சேந்தங்குடியில் அந்த பையன் இப்போ வீரத்தமிழ் வந்தக்குமாரி இன்னும் ரெண்டு ஆள் அழைச்சிட்டு வந்து எங்கள் வீட்டில் உள்ள எங்கள் மக மருமகன் பேரன் சின்ன பேரன் ராம் கிஷோர் மூணு பேர் இருக்கையில் வீட்டில் வந்து சத்தம் போட்டுருக்காப்புல. வெளியே வந்து பார்த்தா அந்த பையன் சத்தம் போட்டு, உங்கள் எங்கே ராகுல் இருக்கானா, உங்கள் பேரன் உங்கள் பையன் அவன் வந்து என்னுடைய இதில் வந்து கிராஸ் பண்ணுறான், நான் விரும்புகிற பொண்ணு வந்து இது பண்ணுறான், அதனால் இனிமேல் வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள், வந்தால் வெட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். பின்னர் தன்னுடன் தகாத உறவில் இருக்கும் பொழுதே மகளையும் காதலிப்பதை அறிந்த கவிதா உறவினர்களின் உதவியுடன் ராகுலை கொலை செய்ய திட்டம் தீட்டி கடந்த 9ஆம் தேதி இரவு டியூட்டி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய ராகுலை பாண்டவையாற்று படித்துறை அருகே கொடூரமாக வெட்டி கொலை செய்த விபரத்தை போலீசார் சித்தரித்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி இரவு டியூட்டி முடிந்து வீட்டிற்கு திரும்பிய ராகுலை பாண்டவையாற்று படித்துறை அருகே கொடூரமாக வெட்டி கொலை செய்து விபத்தை போல சித்தரித்திருக்கின்றனர். இதையடுத்து கவிதா, நந்தா, முருகேஷ், நிர்மல், மணிகண்டன் ஆகிய 5 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனால் திருவாரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஒரு காதல் விவகாரத்தின் காரணமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி உண்மையிலேயே எங்களுக்கு அதிர்ச்சி அளிக்குது. ஆனால் இன்றைக்கு ஒரு வரம்பு மீறிய காதல், தன்னுடைய எல்லையை மீறிய காதல், இதையெல்லாம் இன்றைக்கு நடத்துகின்ற இளைஞர்கள் அது எந்த நிலைமையில போய் முடியும் என்பதை சிந்திச்சு பார்க்கறதே இல்லை. அதேமாரி பாதிக்கப்படுபவர்கள் அதை ஒரு சட்ட ரீதியான தீர்வு கண்டு அதற்கு ஒரு முடிவு காணுவது இல்லாமல் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு கொலை செய்வது வரைக்கும் தீர்வுக்கு வர்றதுங்கிறது வந்து மிக ஒரு மோசமான முடிவு. இதனால் என்னென்னா, ஒரு பிரச்சனையை அவர்கள் வந்து முடித்து வைப்பதற்காக ஒரு கொலையை அவர்கள் தேர்வு செய்து கொலை செய்து விடுகிறார்கள். அதனால் இன்றைக்கி என்னென்னா, ஒரு குடும்பத்தில் உயிர் போய் ஒரு இழப்பு ஏற்பட்டுவிட்டது, இன்னொரு குடும்பம் சட்டத்தை மீறி கொலை செய்ததுனால இன்னைக்கு சிறை தண்டனை போன்ற நடவடிக்கைகளுக்கு ஆளாக்கப்படுகிறார். அதனால் இன்றைக்கி ரெண்டு குடும்பமுமே இன்றைக்கி சந்தையில் நின்று இன்றைக்கி வந்து வாழ்க்கையை இழந்து இன்றைக்கி நிற்க வேண்டிய ஒரு சூழல் வருது. அதனால் இது போன்ற நேரங்களில் நிதானமாக முடிவெடுத்து தகுந்த ஆலோசனையை பெற்று அது சட்ட ரீதியான தீர்வு கட்டு, அதுமாரி ஒரு வரம்பு மீறிய காதலாக இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது சிக்கலாக இருந்தாலும் பிரிப்பதற்கான ஒரு முயற்சி பண்ணணும். அதேமாரி பெண் குழந்தைகளுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர்களை நல்வழிப்படுத்தி வேறு ஒரு பாதைக்கு கொண்டு வருவதற்கான விஷயங்களை கையெழுத்துணும். இன்றைக்கி அந்த குழந்தைகளோட மனதை வந்து ஆற்றுப்படுத்துவதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் இன்றைக்கி நிறைய மருத்துவமனைகளில் இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி கைகொண்டு இன்றைக்கி ஒரு சரியான தீர்வு காணுவது தான் சரியாக இருக்குமே தவிர, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு கொலை செய்வது தான் தீர்வு என்றால் இது மிக மோசமான முடிவாக போகும். அதனால் யாருக்கும் பலனளிக்காது. குடும்பம் நிம்மதி இழந்து வறுமையின் பிடியில் சிக்கி சீரழிவதற்கு தான் இது காரணமாக தவிர தீர்வை தராது. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு கடினமான வாழ்க்கை சூழலில் ஒரு தனி மனிதன் ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சவாலான ஒன்று அப்படிங்கிறதை மறுக்க முடியாது. இதனால தான் மிக எளிதில் நிறைய பேர் வந்து தடமாறி போயிடுறாங்க. கடைசியில் அது வந்து அவங்களுடைய உயிருக்கே வினையாகும் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கை அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் அடுத்த கோப்பியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுபவர் சிவகுமார். உடனே ராஜ் டிஜிட்டல் டிவி ஓடிடி ஆப்பை 299 ரூபாய்க்கு சப்ஸ்கிரைப் செய்து விண்ணப்பத்தை பதிவேற்றி ஆக்டிங் வாய்ப்பை வெல்லுங்கள். நீங்களும் ஆகலாம் நட்சத்திரம்.